நம் தமிழர் மரபில் உருக்கு முறையில் புதிய தொழில்நுட்பத்துடன் உருவாக்கப்படுகின்ற அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் உறுதியின் அடையாளம். தூய்மை பணியாளர் என்பதால் வீட்டை காலி செய்ய சொல்லி துன்புறுத்தப்பட்டிருக்கிறார்கள் ஒரு தூய்மை பணியாளர் குடும்பத்தினர். வீட்டை பூட்டிவிட்டதால் வீட்டிற்குள் செல்ல முடியாமல் குழந்தையுடன் அந்த குடும்பம் பரிதவிக்கிறது. வீட்டை விட்டு வெளியேற்றியதால் 2 மாத காலமாக உடைமைகளை எடுக்க முடியாமலும் அவர்கள் தவித்து வருகிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை வழங்க செய்தியாளர் பிரசன்னா இணைந்திருக்கிறார். பிரசன்னா, வீட்டின் உரிமையாளர் யார், என்ன பிரச்சனை என்று விசாரிக்கப்பட்டதா? பூங்குழலி, மதுரை அண்ணா நகர் பகுதியை சார்ந்த முத்துப்பாண்டி என்பவர் கணேஷ் என்பவருடைய வீட்டில் வந்து ஒப்பந்த, அது வாடகை ஒப்பந்த, 2 ஆண்டுகளுக்கு தங்குவதற்குண்டான வாடகை ஒப்பந்த பத்திரம் வந்து போடப்பட்டு தன்னுடைய குடும்பத்தோடு வந்து அவர் இங்கே வசித்து வருகிறார். முத்துப்பாண்டி என்பவர் வந்து மதுரை மாநகராட்சியில் தூய்மை பணியாளராக, அதாவது தற்காலிக பணியாளராக பணிபுரிந்து வருகிறார். அவருடைய தாயார் வந்து நிரந்தர பணியாளராக, தூய்மை பணியாளராக மாநகராட்சி அலுவலகத்திலிருந்து பணிபுரிந்து வருகிறார்கள். தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காட்சியில் இருக்கக்கூடிய இந்த குடும்பம் தான் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பம். இப்போது ஒளிப்பு லட்சுமண காட்டிக் கொண்டிருக்க போல இந்த வீடை வந்து பூட்டு போட்டு 2 மாத காலம் ஆகிறது. இந்த தூய்மை பணியாளர் குடும்பத்தை சார்ந்த இந்த 2 நபர்களும் வேலை முடித்து அந்த தூய்மை பணிக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த தொடப்பம், அந்த வாளி போன்ற அந்த உபகரணங்களை வந்து இந்த வீட்டுக்கு கொண்டு வருவது இங்கே இருக்கக்கூடிய மற்றவர்களுக்கும் பிடிக்கவில்லை, அதுபோல் வீட்டோட உரிமையாளருக்கும் பிடிக்கவில்லை என இவர் வந்து கூறியிருக்கிறார்கள். அந்த அதுக்கு அது மட்டும் இல்லாத இவர் வந்து தலித் சமூகத்தை சார்ந்த நபர் என்பதாலும் இந்த வீட்டில் இருக்கக்கூடிய உரிமையாளர்கள் இவர்களை வீடை வந்து காலி செய்ய சொல்லி சொல்லியிருக்கிறார்கள். தற்போது என்ன நடந்தது என்பது குறித்து இவங்களிடையே நேரடியாக கேட்கலாம். அக்கா வணக்கம். அக்கா, இப்போ உங்களுடைய வந்து வீடை வந்து பூட்டி எவ்வளோ மாதம் ஆச்சு, என்ன காரணம்? வீடு பூட்டி 2 மாதம் ஆயிடுச்சு. எதுக்கு போட்டீங்க? நீங்கள் சக்கல ஜாதி அப்படி இதில் இருந்து மாநகராட்சி இதில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க. இதுக்கு இப்போ அதனால் நாங்கள் போயிட்டு திறக்க முடியாது. நீங்கள் எங்கே போய் சொல்லணுமோ அங்கே போய் சொல்லிக்கோங்க மாட்டாங்க. போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் தான் அவங்களே வர சொல்லி பேசினாங்க. வர சொல்லி பேசினதுக்கு அவங்க டைம் கேட்டு, எங்களுக்கு டைம் கேட்டு பேசினாங்க ஸ்டேஷன்லேருந்து. இவங்க ஹவுஸ் ஓனருக்கு டைம்லாம் கொடுக்க முடியாது, அவங்க வீட்டெல்லாம் திறக்க முடியாது, நான் கோர்ட்டில் நான் அவங்கள பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கிளம்பிட்டேன். இதனால் நான் 1 மாதமாக ஸ்டேஷனுக்கு இதுமாதிரி நான் அலைஞ்சிக்கிட்டு இருந்தேன். கைப்பிலை விட்டுட்டு நாங்கள் 2 பேரும் தான் அலைஞ்சிக்கிட்டு இருந்தோம். இப்போ எங்களுக்கு வீட்டை திறந்து விட சொல்லுங்கள், அவ்வளோதான். இதனால் எங்கள் ஸ்கூல் பிள்ளையோட இது எல்லாமே, மெடிசன்ஸ், எங்கள் வீட்டுக்கார வண்டி சாவி, புக்கு எல்லாமே உள்ளே மாட்டிக்கிச்சு. நான் இப்போ வெளியே நான் தங்கியிருக்கேன். போடக்கூட எனக்கு துணி பண்ணி இல்லாமல் வெளியே வாங்கி நம்ம இது பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போது வீட்டோட ஓனர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்து வாடகை வந்துட்டு சரியாக கொடுக்கலை அப்படின்றாங்க. கரெக்டாக மாதம் 10,000 கொடுத்தா எங்கள் வீட்டுக்கு வர ரசீது கூட எனக்கு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. ரசீது எதுவுமே கொடுக்கவே இல்லை. கரெக்டாக தான் நான் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். இதுக்கு கரெக்டாக கொடுத்து கேட்டதை ரசீது கேட்டால் அதெல்லாம் இது பண்ண முடியாது அப்படின்னு. இப்போ ஸ்டேஷன்லேருந்து கேட்டாங்க, சரி அவங்க அடிச்சாங்கன்னு சொல்கிறாங்களா, என்ன உங்களுக்கு கேமரா இது வச்சிருக்கீங்களேன்னு ஹவுஸ் ஓனர்ட்ட கூப்பிட்டு கேட்டாங்க. இல்லை, நான் அதெல்லாம் வைக்கல. இப்போ கம்ப்ளைண்ட் ஸ்டேஷன்லேருந்து சொன்னாங்கன்னா இப்போ புதுசாக இப்போ ஃபுல்லாக கேமராலாம் மாட்டியிருக்காங்க. இப்போ நான் பூட்டில் 3 பூட்டு பூட்டியிருக்காங்க. இதை எனக்கு வீட்டை மட்டும் திறந்து விட சொல்லுங்கள், அவ்வளோதான். இப்போ வந்து வீட்டுக்குள்ளார வந்து என்னென்ன வந்து பொருட்கள் வந்து இருக்குது? இப்போ நீங்கள் வந்து தூய்மை பணியாளர் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் ஓனர் வந்து இப்போ உங்களை வீட்டை இருந்து வெளியே அமைச்சிருக்காங்களா? ஆமாம் சார். இப்போ வீட்டில் வந்து யூஸ் பண்ணுற பொருள் எல்லாமே உள்ளதாக இருக்குது. என்னோடய ஏடிஎம் கார்டு, புக்கு, அம்மாவோட புக்கு, ஏடிஎம் கார்டு எல்லாமே வீட்டுக்குள்ளே தான் இருக்குது. வண்டி சாவி, லைசன்ஸு, எல்லா சாமானுமே உள்ளதாக இருக்குது. இப்போ அது இருந்தால் தான் நாங்கள் அடுத்தது எதுவுமே பண்ண முடியும். இப்போ இந்த வீட்டை திறந்தால் தான் வெளியில் வீட்டுக்கு போகிறதுனால அட்வான்ஸ் வாங்கினாலும் அதை ரெடி பண்ண முடியும். இப்போ அதுக்குமே வழி இல்லாமல் பண்ணியிருக்காங்க. இப்போ அதனால் இப்போ வெளியில் தான் தங்கிக்கிட்டு இருக்கோம் சொந்தக்காரங்க வீட்டில். இப்போ அதுலேயும் எவ்வளோ நாள் நாங்கள் தங்க முடியும்னு தெரியலை. அதனால தான் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணோம். அவங்களும் கூப்பிட்டு பேசினாங்க. இவர் அது முடியாது, நான் கோர்ட்டில் பார்த்துக்கிறேன், உங்கள் கோர்ட்டில் வச்சு நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதோட முடிச்சுக்கிட்டாரு அவர். இப்போ நீங்கள் வந்து வீடை காலி பண்ணுறதுக்கு நீங்கள் 3 லட்சம் ரூபா வரைக்கும் நீங்கள் வந்து அதிக தொகை வந்து கேட்குறீங்க. அந்த பணம் கொடுத்தா தான் நாங்கள் காலி பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறதா காவல் நிலையத்துலேருந்து சொல்கிறாங்க. அதை பற்றி உங்கள் கருத்து என்ன சார்? அந்த மணிக்கெலாம் எதுவுமே நான் கேட்கல. நான் கேட்டதே 3 மாதம் டைம் தான் கேட்டது. அவர் இன்ஸ்பெக்டருமே சொன்னார், 3 மாதம் டைம் கேட்குறாங்க, நான் 2 மாதம் வாங்கி தரேன், 2 மாதம் மட்டும் அவங்களை திறந்து விடுங்க, அந்த 2 மாதமும் வாடகை நானே வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி தான் அவர் பேசினார். பேசினதுக்கு அதுக்கும் உங்கள் ஒத்துக்கறல. இவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் ஆளுகள் வச்சு மிரட்டினோம், இவங்க தான் நீ ஸ்டேஷன்லேருந்து வெளியே வந்தோடனே என்கிட்ட கேட்டாங்க உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணும் வீடை காலி பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டாங்க. அப்போயுமே எனக்கு டைம் மட்டும் கொடுங்க சார், அதுக்குள்ளே நாங்கள் வேறு வீடை பார்த்து ஜாமான் இதெல்லாம் வச்சு வெளியில் ரெடி பண்ணி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னது. பூங்குழலி, இது சம்பந்தமாக அண்ணா நகர் காவல் நிலைய ஆய்வாளரை தொடர்பு கொண்டு கேட்கும் பொழுது மேற்கண்ட இந்த வழக்கு வந்து சிவில் வழக்காக மாற்றப்பட்டு நீதிமன்றத்திற்கு சென்று அவர்கள் வந்து முடிவு செய்து கொள்வதாக காவல் நிலையத்தில் எழுதி கொடுத்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். இது வந்து சிவில் வழக்காக மாற்றப்படும் என பாதிக்கப்பட்ட நபர்களே கூறியிருப்பதனால் இந்த வழக்கை நாங்கள் எடுக்கவில்லை. இருப்பினும் இந்த வழக்கு சம்பந்தமாக முறையாக விசாரித்து சிஎஸ்ஆர் வந்து முதல்கட்டமாக போடப்பட்டிருக்கிறது என்பதை தெரிவித்திருக்கிறார் பூங்குழலி. தூய்மை பணியாளர் என்ற ஒரு காரணத்திற்காக வீட்டை காலி செய்ய வேண்டும் என்று உரிமையாளர் கூறியிருக்கிறார். அந்த பகுதியில்
உங்களுக்குள் இது போன்ற எண்ணங்கள் இன்னும் இருக்கின்றனவா? இது போன்ற ஒரு பிரிவினை உணர்வுகள் இன்னும் இருக்குதா? அந்த பகுதியில் இது போன்ற சம்பவங்கள் இதற்கு முன்னாடி நடந்திருக்குதா பிரசன்னா? மதுரை மாநகராட்சி மட்டுமல்ல மதுரை மாவட்டத்திலேயே வந்து இந்த மாதிரி தீண்டாமை என்பது வந்து முதல் இடத்தில் முதல் மாவட்டமாக மதுரை மாவட்டம் இருக்கின்றன. தோராயமாக பல இடங்களில் குறிப்பாக திருமங்குளம் உசிலம்பட்டி போன்ற அந்த பல சுற்றுவாட்டார பகுதிகளிலும் இந்த தீண்டாமை என்பது தொடர்ச்சியாக நிலவிக்கொண்டேதான் இருக்கின்றன. கோயிலுக்குள் வந்து தலித் மக்கள் உள்ள அனுமதிக்க மறுப்பது, அதே போல் வந்து சுடுகாட்டுக்கு பாதை இல்லாமல் வந்து தடுத்து நிறுத்துவது போன்ற பல்வேறு அந்த தீண்டாமை விஷயமானது இந்த மதுரை மாவட்டத்தில் தொடர்ச்சியாக தான் இருக்கின்றன. ஆதி திராவிட நலத்துறையும் சரி, அதே போல் மாவட்ட நிர்வாகமும் சரி, காவல்துறையும் சரி, இந்த தீண்டாமை குறித்து வந்து முழுமையாக கலாய்வு செய்து அனைத்து தீண்டாமை முழுமையாக களைய வேண்டும் என்பதே இந்த பகுதி மக்களுடைய மிகப்பெரிய கோரிக்கையாக இருக்கிறது. தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த குடும்பமானது கடந்த 2 மாத காலமாகவே வந்து இந்த வீட்டுக்குள் இருக்கக்கூடிய அவர்களுடைய உடைமை, அது குறிப்பாக அந்த மதுரை மாநகராட்சியில் தூய்மை பணியாளராக அரசு பணியில் இருக்கக்கூடிய அந்த அம்மாவுடைய மருத்துவ அட்டை முதற்கொண்டு இந்த வீட்டுக்குள்ளே தான் இருக்கின்றன. அதே போல் அந்த குழந்தையுடைய அந்த ஸ்கூல் பேக் முதற்கொண்டு வீட்டுக்குள்ள தான் இருக்கின்றன. அனைத்து துணிமணியிலிருந்து பீரோ, கட்டில், ஃபேன், சிலிண்டர் எல்லாமே வீட்டுக்குள்ள தான் இருக்குது. இந்த வீட்டை வந்து பூட்டி வைத்து 2 மாதங்களாகியும் இந்த வீட்டை திறந்து விடாமல் அந்த வீட்டோட உரிமையாளர் வந்து எங்களை வந்து மிகவும் கஷ்டப்படுத்துகிறார் என்கிற விஷயத்தை அவர் வந்து கூறியிருக்கிறார்கள். வீட்டை வந்து அவர் வந்து முறையாக வந்து திறந்துவிட்டு உள்ளே பொருட்களை எடுத்தால் நாங்கள் வேற வீட்டுக்கு சென்று விடுவோம் என்கிற கோரிக்கை தான் அவர் முன்வைத்திருக்கிறார்கள். பூங்குழலி, மதுரை அண்ணாநகர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டிருக்குது, ஆனா அந்த புகார் குறித்து எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லைன்னு இவங்க புகார் சொல்றாங்க. அடுத்த கட்டமாக என்ன செய்யலாம் அவர்கள்? தற்போது இவர்கள் வந்து சிஎஸ்ஆர் வந்து போடப்பட்டிருக்கு. முதல்வர் தனி பிரிவிற்கு இன்று வந்து இவர்கள் தபால் அனுப்பியிருக்கிறார்கள். அந்த மனுவில் காவல் நிலையத்திற்கு நாங்கள் தொடர்ச்சியாக தினசரி நாங்கள் இந்த வீட்டை வந்து திறந்துவிட சொல்லி நாங்கள் வந்து கோரிக்கை வைத்து சென்று வந்து வண்ணமே தான் இருக்கிறோம். ஆனால் காவல் நிலைய சார்பாக எந்தவித நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை என்கின்ற விஷயத்தை தான் கூறியிருக்கிறார்கள். மேலும் நம்ம இந்த பார்க்கக்கூடிய இந்த வீட்டில் மட்டுமல்ல இந்த காமரெட்டில் மொத்தம் 10 வீடு இருக்கின்றன. இந்த 10 வீடு இருக்கும் பொழுது இவ்வளவு தூய்மை பணியை மேற்கொண்டு அந்த தூய்மை பணியின் அந்த தொடப்பத்தையும் அந்த வாளியும் அந்த முரத்தையும் அவர்கள் கொண்டு வருவதே இவர்களுக்கு வந்து மிகப்பெரிய முக சுழிப்பாகவே இருந்திருக்கின்றன. மேலும் இவர்கள் வந்து தாழ்த்தப்பட்ட வகுப்பை சார்ந்தவர்கள் என்கின்ற அந்த ஒரு காரணத்தையும் முன்வைத்து தான் இவர்களை வந்து உடனடியாக அவசரமாக வீட்டை காலி செய்ய சொல்லி வற்புறுத்தியதாக இவர்கள் வந்து தொடர்ச்சியாகவே கூறி வருகிறார்கள். இந்த நிலையை வந்து இதுக்கு அடுத்த கட்டமாக 2 தரப்பு காவல்துறையினர் கூப்பிட்டு பேசி முதலில் இந்த பூட்டிருக்கக்கூடிய இந்த வீட்டை வந்து திறந்து அவருடைய உடைமைகளை குறிப்பாக அந்த அம்மாவுடைய மருத்துவ அந்த அட்டையையும் அதே போல் அந்த குழந்தையுடைய அந்த ஸ்கூல் பேக்கையும் அவர் வந்து எடுக்க வேண்டும் கோரிக்கை முன்வைத்திருக்கிறார்கள். காவல்துறை விரைந்து இந்த வீட்டை வந்து திறந்துவிட்டு அவருடைய உடைமைகளை எடுத்துச் செல்வதற்கு முறையாக அனுமதி வழங்க வேண்டும், அதுக்கு வந்து உரிய பாதுகாப்பும் தர வேண்டும் என்பதை அவருடைய கோரிக்கையா இருக்கிறது. பூங்குழலி, இது போன்ற ஒடுக்கப்பட்டோருக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் காவல் நிலையத்தைச் சேர்ந்தவர்கள், காவல்துறையைச் சேர்ந்தவர்கள். ஆனால் அவர்களை புகார்களுக்கு பதிலளிக்கவில்லை, புகார்களுக்கு நடவடிக்கையவில்லை அப்படிங்கிற ஒரு சம்பவம் அங்கு நடந்திருக்குது. காவல்துறையினரை தொடர்பு கொள்ள முடிந்ததா? அவர்களுடன் பேச முடிந்ததா பிரசன்னா? அண்ணா நகர் காவல்நிலைய ஆய்வாளரை வந்து நேரடியாக தொடர்பு கொண்டு பேசும் பொழுது அவர் எஸ்ஐ மூலமாக இந்த பகுதியில் அனைத்து மக்களிடமே முறையாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டதாகவும் இந்த சம்பந்தப்பட்ட இந்த நபர்கள் வீடை வந்து காலி செய்வதற்கு 3 லட்சம் ரூபாய் வந்து அந்த வீட்டின் உரிமையாளரிடம் கேட்டதாகவும் அந்த காவல் ஆய்வாளரும் சொல்கிறார். இவர்களை தரப்பிலிருந்து நாங்கள் அட்வான்ஸாக 1 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கிறோம், நாங்கள் வாடகை கொடுக்காமல் இழுத்தடித்தால் கூட அந்த அட்வான்ஸில் வந்து அந்த குறிப்பிட்ட அந்த நாள் வாடகையை வந்து கழித்துக் கொள்ளலாம், எங்களுக்கு வந்து இப்போ 3 லட்சம் ரூபாய் ஏன் அவங்களுக்கு தர வேண்டும், வீட்டை வந்து நாங்கள் பூட்டி வைக்கவில்லை, வீட்டு உரிமையாளர் தான் வீட்டை வந்து பூட்டி வைத்துக்கிறார், உள்ளே இருக்கக்கூடிய உடைமைகளை வந்து எடுக்க வேண்டும், வீட்டை நாங்கள் வந்து காலி செய்யவில்லை என்றால் அந்த சம்பந்தப்பட்ட உரிமையாளர் நேரடியாக காவல் நிலையத்தில் சென்று எங்களை வந்து காலி செய்ய சொல்லலாம், நாங்கள் அதாவது அந்த அக்ரிமெண்ட் 2 வருடத்துக்கு உண்டான அக்ரிமெண்ட் வந்து இவங்க வந்து போட்டுக்கிறாங்க. வாடகை ஒப்பந்தம் சொல்லக்கூடிய அந்த அக்ரிமெண்ட் வந்து 2 ஆண்டுகளுக்கு போடப்பட்டிருக்கிறது, இன்னும் அந்த அக்ரிமெண்ட் வந்து 1 ஆண்டுகளுக்கு வந்து நீடிப்பு இருக்கின்றன. இந்த நிலையில் நாங்கள் ஏன் காலி செய்ய வேண்டும் என்கின்ற விஷயத்தை இவர் வந்து முழுமையாக வந்து கேட்கிறார்கள். இந்த பூட்டை வந்து திறந்து உலகுடைய உடைமைகளை எங்களுக்கு வந்து எடுத்துக் கொடுத்தால் போதும் என்கின்ற மனநிலையில் தான் தற்பொழுது இந்த சம்பந்தப்பட்ட குடும்பத்தார் இருக்கிறார்கள். காவல்துறை கேட்கும் பொழுது மேற்கொண்ட 2 நபர்களுமே இந்த வழக்கை வந்து நீதிமன்றத்தில் பார்த்துக் கொள்வதாக எழுதி கொடுத்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் இந்த வழக்கை சிவில் வழக்காக நாங்கள் பார்க்கிறோம். நீதிமன்றத்துக்கு சென்று அவர்கள் என்ன உத்தரவு பிறப்பித்து வருகிறார்களோ அதுபடி நாங்கள் நடவடிக்கை எடுக்க தயாராகிறோம் என காவல்துறை சொல்கிறார்கள். ஆனால் அதுக்கு இன்னும் எவ்வளவு காலம் ஆகும் என தெரியவில்லை. 2 மாத காலமாக இந்த வீடு கூட பூட்டப்பட்டு இவருடைய உடமை அனைத்துமே இந்த வீட்டுக்குள் தான் இருக்கிறது. பூங்குழலி, வீட்டு உரிமையாளரை தொடர்பு கொள்ள முடிந்ததா பிரசன்னா?
வீட்டோட உரிமையாளர் கணேசே நேரடியாக வந்து செல்போன் மூலமாக அவரை வந்து பார்த்து பேசினோம். கேட்கும் பொழுது அவர் என்ன சொன்னார் என்றால், இவர்கள் வந்து வாடகை வந்து முறையாக தொடர்ச்சியாக வழங்க இவங்களால் முடியவில்லை, அதனால் இவர்களாகவே தான் காலி செய்து வீட்டை விட்டு சென்று விட்டார்கள் என்கின்ற விஷயத்தை அவர்கள் வந்து சொல்லுகிறார்கள். மேலும் வழக்கறிஞர் தான் இது குறித்து அனைத்து தகவல்களையும் உங்களுக்கு வந்து வழங்குவார் என்கின்ற விஷயத்தையும் அவர் வந்து கூறியிருக்கிறார். இவர்களை பொறுத்தவரை நாங்கள் வாடகை மாதந்தோறும் நாங்கள் வாடகை தருகிறோம், என்னுடைய அதாவது இந்த வீட்டுடைய அந்த அம்மா வந்து அரசு அதிகாரி, மாநகராட்சியில் அரசு பணியாளராக பணிபுரிந்து வருகிறார், அவருடைய பையனும் மாநகராட்சியில் தூய்மை பணியாளராக தற்காலிக பணியாளர் பணிபுரிந்து வருகிறார்கள். 100,000 ரூபாய் வரை அட்வான்ஸ் கொடுத்திருக்கிறார்கள். எங்களால் அந்த 10,000 ரூபாய்ன்றது எங்களால் பணத்தை வந்து கொடுப்பதில் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. இருந்தாலும் எங்களுக்கு வந்து வாடகையை நாங்கள் தரவில்லை என்கின்ற ஒரு பொய்யான விஷயத்தை அந்த ஓனர் சொல்கிறார் என்கின்ற விஷயத்தை இவர் சொல்கிறார்கள். ஓனர் தரப்பில் வாடகை முறையாக அவங்க கொடுக்காத காரணத்தால் அவர்களாகவே தான் காலி செய்தார்கள் என்கின்ற விஷயத்தை அவர் சொல்கிறார். ஆனால் இவர் வந்து வீடை காலி செய்யவில்லை, அனைத்து பொருட்களும் வீட்டுக்குள்ளே தான் இருக்கிறது என்கிற விஷயத்தையும் அவர் சொல்கிறார்கள். காவல்துறை விரைந்து விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி பிரசன்னா. நம் தமிழர் மரபில் உருக்கு முறையில் புதிய தொழில்நுட்பத்துடன் உருவாக்கப்படுகின்ற அம்மன் TRY TMT கம்பிகள் உறுதியின் அடையாளம்.